பார்வையில் நீங்க உறுதியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நியாயங்கள் ஒரு சில காரணங்கள் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு விளக்கத்தை சொல்றீங்க, அதே பிரச்சனையை வந்து நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. இப்ப மக்களுடைய நிலைமை என்ன என்ன ஆயிடுது அப்படின்னா, யாரு சொல்றத கேட்கறது, அவங்க சொல்றதும் பார்த்தா சரியா இருக்கு, இவங்க சொல்றதை பார்த்தாலும் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு ஏற்படுது. அப்ப எதை முடிவு செய்யறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தான். இதுக்கு வந்து இப்ப இவர்கள் மத்தியிலாவது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுறதுக்கு, இவர்களாவது ஒரு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஏதாவது சொல்லுங்க. இதுல நம் மத்தியிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னார் பாருங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கு என்ன காரணம் கேட்டா, அவர் வச்ச அந்த அளவுகோல் தான் அது காரணம். என்ன அளவுகோல், இவங்கள அறிஞர் அவங்கள அறிஞர், இவங்க எப்படி தப்பாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல, அது மார்க்கத்தில் உள்ள அளவுகோலே கிடையாது. இவங்களா அறிஞராக இருக்கிறவரோட அறிஞராக இல்லாதவர் கரெக்டாக இருப்பார், அறிஞர் தப்பு பண்ணிடுவார். அந்த அளவுகோல் தானே மதுகப்புகள்லாம் பேசா இருக்குது. மதுகப்புல கூட எடுக்கும்போது அது எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, சாஃபியமாம அவங்களும் ஒரு அறிஞர் தானே, அவங்க எப்படி தப்பாக சொல்லியிருப்பாங்க, அனுப்பியமாம ஒரு அறிஞர் தானே, அவங்க எப்படி ஒரு தப்பா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்கியுமெண்ட் நம்ம வைக்க மார்க்கத்தில் வைக்கவே கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், முன் வைக்கப்படுற செய்திகளை தான் பார்க்கணும். நான் அறிஞனா இல்லையா, நான் அறிஞனா இல்லாட்டாலும் சரிதான், நான் சொல்றது சரியா இருந்தா செய்தியை தான் நீங்க பார்க்கணும். நீங்க என்ன பார்க்கக்கூடாது, இவர் அறிஞர் அவர் அறிஞர்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வைக்கிற வார்த்தை வை, மெசேஜை எங்கள்கிட்ட வை, ஓ மெசேஜை எங்கள்கிட்ட வை, ஓ மெசேஜையும் வை, நாங்கள் ரெண்டையும் பார்ப்போம். மெசேஜ் எந்த பக்கம் கரெக்டாக இருக்கு அதை ஏற்றுக்கிறோம். அப்படிதான் பார்க்கணுமே தவிர, நான் ஒரு அறிஞன் என்ற நிலையில் இப்ப நான் சொன்ன ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அது கூட அல்லாட்ட குற்றமாயிரும். நான் ஒரு அறிஞன், நான் ஒரு ஆராய்ச்சியாளன், நான் ஒரு 25 வருஷமா உழைச்சவன், நான் ஒரு பிரபலயமான ஒரு ஆளு, நான் ஒரு ஜமாத்து துணைத் தலைவர், இப்படியான ஒரு காரணத்திற்காக இப்ப நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அது குற்றம் தானே, அதுக்காக நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆர்குமெண்ட வைத்து சரி இவங்க இதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்க ரெண்டையும் நம்ம ஆய்வு பண்றோம் அப்படிதான் நம்ம முடிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் மேட்டர் அதுங்க. இந்த அளவுகோலை வச்சா குழப்பம் வரும். குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க ஏன் தனி நபர்கள் மீது உள்ள ஒரு பக்தியை ஒரு அளவுகளை வைக்கிறீங்க, என் மீது உள்ள ஒரு பிரியத்தை நீங்க ஒரு அளவுகளை வைக்கிறீங்க, இன்னொருவர் மீது உள்ள பிரியத்தையோ வெறுப்பையும் கூட அளவுகளை வைக்கக்கூடாது. ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்பையும் அளவுகளை வைத்திடக்கூடாது, ஒரு மனிதன் மீது கொண்ட விருப்பையும் ஒரு அளவுகளை வைத்திடக்கூடாது. வைக்கப்படுகிற வாதங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் காரணங்களையும் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இதை வச்சுட்டோம்னு சொன்னா குழப்பம் ஏற்படாதுங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்டருங்க. இரண்டாவது என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஹாமித் பக்கரி நமக்கும் உள்ள மேட்டர் உங்கள்ட்ட சொல்றேன். இதுல வந்து அவர் மசாயில் அகீதாவில எல்லாம் எங்களுக்கு சண்டை இல்லைன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேட்ரு அதுல வரவே இல்லை, மேட்ரு அதுலயே வந்துச்சு. நான் ஒன்று சொல்லி எனக்கு மாத்தம் அவர் ஒரு ஃபத்துவா கொடுத்து அதனாலே நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். ஜமாத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரே மசூரா பண்ணி நல்ல ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை சொன்னால் அதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கும். சொல்வதற்கு முந்தைய நாங்கள் மசூரா பண்ணிக்கிறோம், கலந்து ஆலோசனை பண்ணுவோம். சரி, இந்த ஆதாரங்கள் அடிப்படல இதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்படித்தான் ஹாமித் பக்ரி எங்களோடு இருந்த நிமிஷம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த குரானை திருத்தி முதல் பதிப்பு திருத்தணும் இல்லையா, திருத்துறதுல பின்னாடி அவருடைய பேர் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். என்னோடவே கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து 15 நாளைக்கு தான் உள்ள போறாரு. அந்த அளவுக்கு என்னோட அவர் இருந்தார், எல்லா வகையிலும் ஒன்னா தான் இருந்தார். எங்களுக்குள்ள மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதிலேயோ புரிந்து கொள்வதிலேயோ வந்த சண்டையும் இல்லை. அது அளவுகளை வைத்துக் கொண்டார். நீங்க சொன்ன அளவுகளை வைத்துக் கொண்டால் கூட நான் ஒரு மசாயில சொல்லி இவர் இந்த மசாயில் தப்பு செய்து விட்டார், இவர் தர்காவுக்கு போகலான்னு சொல்லிவிட்டார், நான் போகலாம் என்று சொன்னேன், அதனால பிரிந்துட்டோம்னு அவர் சொன்னாரா, நான் சொன்னேனா, ரெண்டு பேரும் சொல்லல. ரெண்டு பேரும் என்ன சொல்றோம், அவர் ஒரு வழக்கில் மாற்றினார். இது உண்மையா இல்லையா, அவர் ஒரு வழக்கில் மாற்றினார். குற்றாலத்தில் ரகசியமா கூடினாரா இல்லையா, கூடினார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரகசியமா ஏன் கூடினார், தாவாவுக்கு கூடனேங்கிறாரு. தாவா செய்வதற்கு கூடனா எங்களை விட்டுட்டு நீ என்ன யாரும் தாவா பண்ண போறீங்க, எங்களுக்கு தெரியாம இருந்த தாவா, தாவா விஷயத்தை கூடுவது ரகசியமா கூடணும், அது நல்லா எல்லாரும் சொல்லிட்டு கூடலாமே. அப்ப கூடியதை அவர் மறுத்தாருன்னு சொல்லுங்க, கூடினதை மறுக்க மாட்டாரு. உங்களை வந்து வழக்குல கைது பண்ணதை அதை மறுத்தாருன்னு சொல்லுங்க, அதை மறுக்க மாட்டாரு. அப்ப என்ன செய்வார், கடைசி அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விதம் என்னன்னு கேட்டா, அவர் சொல்லித்தான் என்னை களத்தில் இறக்குனாரு, மாட்டினவனு கை விட்டாரு அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவார். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நேருக்கு நேர நான் தயாரா இருக்கிறேன், அவரையும் கூப்பிடுங்க. அவர் தான் முதல்ல நான் முபாலகு தயார்னு ஒரு இமெயில் அனுப்பிட்டு இருந்தாரு, நானும் தயார்னு அனுப்புன்னு அவர் முடிக்கிட்டார். அதுக்கு என்ன செய்யணும், அது நான் தனியாக அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தார், எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வாதத்தில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. நான் அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தேன்னு சொன்னா நீ போய் வேலைலாம் செய்யி இப்படின்னு நான் இறக்கி விட்டேன்னு வைங்களேன், எனக்கு அவருக்கு தானே தெரியும், மூணாவது ஆள் யாருக்குமே தெரியாது.
இப்ப எனக்கும் அவருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் எங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார வைங்க, முதல்ல பேசி எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன் பேச்சிலேயே. புற காரணங்களை வச்சு இது எனக்கு தெரியாமத்தான் நடந்துச்சு என்பதற்கு அவரோடு இருந்தவர்கள் பல புறக்காரணங்களை வச்சு நான் நிரூபிக்க தயார், நான் கூப்பிட்டேன் மாட்டேன்ட்டாரு. அல்லது கடைசி வழி என்ன இருக்குது, எல்லாம் இவர் இப்படி சொல்றார் நான் இப்படி சொல்றேன், இந்த ரெண்டுல யார் பொய்யரா இருக்கிறாங்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேர்ல விடுறதுக்கு ஒரு தயாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். முபாகலா நான் மனைவி மக்களோட வர்றேன், அவரும் மனைவி மக்களோட வரட்டும், அது அப்படி வரத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா சொல்லுங்க உங்களுக்கு குழப்பம் தீர்ந்துடும் மாட்டேங்கிறார். இப்ப என்ன செய்யணும், ரெண்டுக்கு மாட்டேன்னா எது உண்மை வாங்கிக்க வேண்டியதானே, இப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர அவர் கூப்பிட்டு நான் மறுத்தேன்னா நான் தான் போய்யேன் அப்படிதான் நீங்க விளங்கிக்கணும். என்னுடைய அறிவும் ஆற்றல் என்னுடைய சேவை என்னுடைய உழைப்பு எனக்கு இருக்கிற பெயர்லாம் நீங்க கவனிக்க கூடாது. நீங்க என்ன கவனிக்கணும், கூப்பிட மாட்டேங்கிறானே என்ன இருக்குமோ அப்படிதான் கவனிக்கணும். இது ஒரு மேட்ரு. இப்போ கமாலிதி மகனுக்கு எனக்குள்ள மேட்ரு உங்கள்ட்ட சொல்லிட்டேன், இப்ப வேண்டாம் அவங்க கருத்து வேறுபட்டாங்க, அகீதாவிலே மாற்றங்கள் வந்துருச்சு. இப்போ மூணு நாலு மாசமா குரானு ஹதீஸு சஹாபாக்களையும் பின்பற்றணும்னு புதுசாக நினைஞ்சிட்டாங்க. போன மாசம் ஜனத்தில் எழுதிட்டாங்க, அகீதாவிலே மதுசபு மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க போன மாசம். ஆனால் நாங்கள் பிரிஞ்சதுக்கு அது காரணம் இல்லை, பிரிகிற நேரத்தில் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு கருத்து தான், எல்லா விஷயத்திலையும். இப்போ வரலாற்று இந்த கருத்து கொஞ்சம் ஜகா வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்வி வருது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இதை மாற்றிட்டாங்கன்னு வருது. எந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க, ஒரு இந்த போன மாசம் ஜன்னத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி சகோதரர் கேட்டதுக்காக சொல்கிறேன், போன மாசம் ஜன்னத்தில் என்ன எழுதுறாங்க, ரசூல் சல்லா சிலம் காலத்தில் ரமலானில் ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு, சஹருக்கு ஒன்று சுபுஹுக்கு ஒன்று. இதை சொல்றதை எழுப்பி விடுறதுக்காக வேண்டி, அது வந்து தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி. இது புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. பிலால் பாங்கு சொன்னார்னா சஹருன்னு விளங்கிக்கிறங்க, இப்னு உம்மு முக்தும் பாங்கு சொன்னார்னா சுபுஹு வந்துச்சுன்னு விளங்கிக்கிறங்க. ரெண்டு குரலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, இந்த சத்தம் கேட்டால் சாப்பிடுங்க, அந்த சத்தம் கேட்டால் நிப்பாட்டுங்க அப்படின்னு ரசூல் சல்லா சிலம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது ஒரு சுன்னத்துன்னு நாங்கள் எழுதியிருந்தோம். அவங்க என்ன பதில் எழுதியிருக்காங்க, இப்போ அதே கேள்வி அவங்க கேட்டு இது குழப்பம் வரும், ஹதீஸில் இருக்கிறது ஆனால் இதை அமுல்படுத்தினால் மக்கள் குழம்பி போய்விடுவார்கள், சகருக்கு எழுப்பி விடுவதற்கு பாங்கு தேவையா, கடிகாரத்தை பார்த்து எந்திரிக்க முடியாதா, பல ஏற்பாடுகள் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு ஒரு என்ன எழுதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுண்ணத்தை செஞ்சால் குழப்பம் வருங்கிறாங்க. இதுக்கு அந்த ஜமாத்திரம் உண்டாக்கணும் அப்படின்னா அஞ்சு லட்சத்து தொழுகை கூட பாங்கு சொல்ல தேவையில்லையே, இதெல்லாம் வாட்சி வந்துருச்சேன். அது ரெண்டாவது சகர் பாங்கம்னு சொல்றீங்க, லோகர் துறையை கூட வாசி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு ஜமாத்துன்னு தெரியும், அது தயத்துக்கு போயிடலாமே, எதுக்கு பாங்க சொல்லணும், அசருக்கு எதுக்கு பாங்க சொல்லணும், இது ஒரு ஆர்குமெண்டா. ஜும்மாவுக்கு எதுக்கு வேணும், ஜும்மாவுக்கு ஏன் ரெண்டு பாங்கு, அதையும் விட்டுற வேண்டியான. அப்ப இதெல்லாம் வந்திருக்க, இதெல்லாம் பின்னாடி ஏற்பட்டிருக்கு, இது பிரிவினைக்கு காரணம் அது இல்லை, இதெல்லாம் நேற்று முந்தானால் மாற்றி கொண்டார்கள். நான் சொன்னது என்னன்னா, எல்லாருக்கும் உறுப்பினர் கொடுங்க நான் சொன்னேன், சொன்னா இல்லையான்னு அவற்றை கேளுங்க, ஆமாம் பார் கொடுக்க மறுத்தாரா இல்லையாண்டு கேளுங்க, ஆமாம் பார் ஆமாம் மறுத்தேன் கொடுக்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார், காரணத்தை தெளிவாக சொல்லியாச்சு. போராடுறதுக்கு உள்ள இயக்கமாக இதை மாற்றுங்க, இந்த மாதிரி குணமுடி அனுபவம் பின்னாடி நம்ம போக தேவையில்லை, நம்மளே இதை செய்வோம்னு நான் சொன்னேன்னா இல்லையான்னு கேளுங்க, மாட்டேன்னு மறுத்தரா இல்லையான்னு கேளுங்க. சில சகோதரர்கள் மீது நான் வந்து குற்றச்சாட்டுகளை, மற்றவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை அவர் கவனத்தை கொண்டு போனா இல்லையான்னு கேளுங்க. இதான மேட்ரு. இதில் மசாயில்லையோ அறிஞருங்கிற மேட்டர்ல ஒன்றுமே இங்கே வரலையே, இது அறிஞருங்கிற முறையிலையோ மசாயில் ஆய்வு செய்கிற முறையிலையோ இதில் வரல. இதெல்லாம் நீங்கள் சாதாரணமான நிகழ்வுகள், ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்தால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்த்துட வேண்டியானே. நீங்கள் ஜெயின்லாபுதீனும் ஹாமித் பக்கர் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அப்துல் காருக்கும் இப்ராஹிம் மேட்ரு வருது, இந்த மாதிரி அப்துல் காரு நான் சொன்ன மாதிரி சொல்கிறாரு, இப்ராஹிம் வந்து அவர் சொன்ன மாதிரி செய்கிறாரு, மேட்ரை பார்த்து முடிவு எடுத்து இரண்டு குழப்பத்துக்கு என்ன இருக்குது. அந்த முடிவு வராமல் தடுப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், அளவுகோலாக வைக்கக்கூடாத ஒன்றை நாம் அளவுகோலாக வைத்திருக்கிறோம். எதை வச்சிருக்கிறோம், அளவுகோல் கரெக்டாக இருந்தால் ஸ்கேல் கரெக்டாக இருந்தால் தான் ஒழுங்காக அளக்கும். முக்கால் அடி வச்சு அளந்து பார்த்தா குறையுதா குறையுதுன்னு குறைத்தான் செய்யும், ஒரு அடி ஸ்கேலை வச்சு அளந்தா தான் ஒரு அடி அதை காட்டும். அப்போ அளக்கிற கோல் வந்து கரெக்டாக இருக்க வேண்டும். அதனால எந்த காரணத்தினாலையும் எங்கள் மீது உள்ள ஒரு முகபத்தையோ வெறுப்பையோ ஒரு பிரச்சனையை முடிவு செய்வதற்கு நீங்கள் ஆதாரமாக தயவு செய்து ஆக்காதீங்க, குழப்பங்கள் வராது. அதான் இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும், என் பேர் அப்துல் காதர், ஊர் கலைஞர். பீஸ் மீட்டிங்கில் வந்து கலந்து கிடல, பீஸ் மீட்டிங்கில் வந்து நம்ம கலந்து கிடல.